Asma tadahu yad brahma vidya sarvam bhavishyanto manushya manyante. Oh, adukku mela prashna. Adhanal idu munnukku idu rendu vivarana roopamaanadhu marubadiyum. Tadahu tadah solruka yad enna solrukana yad brahma vidya sarvam bhavishyanto manushya manyante. Brahma vidya nu vandachana ellam panna vendadhellam panniyaachunu artham. அதுக்குள்ளே சக்கரம் அடங்கி போச்சு. அதுக்கு சர்வம் பவிஷ்யந்தா எல்லாம் வரும், தானாவே வரும். மனுஷியாக மன்வந்தே கிமு தத் பிரம்மவே கிமு தத் பிரம்மா அவேத். என்னது அந்த பிரம்மாண்டது, என்னத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி? எஸ்மா தத் சர்வம் ஆகுது, என்ன புரிஞ்சுனாக்க அதுவே எல்லாம் ஆகும். இது இது ஆகு அப்படின்னு அப்படின்னு சொன்னாலாமா? அதை பத்தி இவரு நான் கொடுக்குறேன் பாருங்க. ஆரம்பம் இப்போ பிரம்ம வித்தியை பத்தி. இப்போ பிரம்மவா இதம் அக்ராசீத் ததாத்மானமேவ அவேத். பிரம்மன் தான் முதல் இருந்தது, சிருஷ்டிக்கு முதல்ல அது ஒன்றுதான் இருந்தது, ரெண்டாவது வஸ்துவே இல்லை. அது சதய சமயதமக்கிற ஆசித் மாதிரி எதுவும் பிரம்ம வாயுதமக்கிற ஆசீத் ததாத்மானமேவ அவேத் அகம் பிரம்மாஸ்மி இது. அப்போ புரிஞ்சுட்டாங்க. அவன் தான் சொல்லிப்பான்னா நான் தான் பிரம்மன் சொல்லிப்பான் அவன். முசதா அது கடைசி ஃபைனல் இல்லை. அகம் பிரம்மா ரெண்டு சொல்லணுமானா யார் சொல்லணும்? யார் என்ன அகம் பதார்த்தம் யார் என்ன? அங்கதான் வந்திருக்குது ஆத்மான்றது ஒண்ணு சொல்லிக்கிறது. அகம்ன்றது ஆத்மாவானது பிரம்மமாகிறது. அதான் அதான் அஜா அத்ததான் சொன்னார். அகம் பிரம்மாஸ்மின்றது ஃபைனல் இல்லைன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு டக்குனு. அது எப்படி இருக்கணும்? எனக்கு சமஸ்யை இருந்தது முதல்லேருந்தே. ரெண்டு சப்தம் வந்தாச்சுன்னா ரெண்டுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லி ஆகணும். ரெண்டுத்தும் விவசாயே கிடையாதுன்னு சொல்றாவா? அந்த அத்தீத்து இல்லை, ரெண்டுத்தும் விவசாயே கிடையாது. அது உதாரணத்துக்கு அகம்ன்றத்துல இந்த கிஞ்சித் ஜீவாகா பிரம்மாண்டாக சர்வஜமான ஆத்மா. இதுல சர்வக்கியத்துவம் போடுறது, இந்துக்கியத்துவம் போடுறதுனா கடைசியில் ஆத்மாவை போடுது ரெண்டும் அப்படின்னு சொல்றாவா? ஆனா அப்படிதான் அவளுக்கு சுலமா போறதுக்கு விஷயமே இல்லது. ரெண்டு இருந்தா தான் அகம் பிரம்மா வரும். பிரம்மான சப்தம் சொல்றச்சியே ஜெகத்து வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படியே அது பீஜ ரூபமானதுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் ஜலத்துல ஊற போட்டு கொஞ்சம் முளைக்கு தயாரா இருக்கக்கூடியதான அவஸ்தைக்கு தான் பிரம்மான் பேரும் தான் எங்கேயோ எழுதியிருக்கா வியாக்கியானங்கள் எழுதியிருக்காவா? அது அதனால அகம் பிரம்மாஸ்மி தஸ்மால் சர்வம். அதனாலே பிரம்மவே எல்லாம், பிரம்மமே எல்லாம் உலகமெல்லாம் ஆரப்பினாலே இவனும் எல்லவும் ஆகரானவன். யார் அப்படி அகம் பிரம்மான் புரிஞ்சினானோ அவன் எல்லவும் ஆகரானவன். தஸ்மாத் சர்வோபது தத்யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியதா. தேவதைகளிலேருந்து யாரார் இப்படிலாம் புரிஞ்சுட்டாலோ. இது ஒரு நிமிஷம் அந்த அத்தியாயத்தை கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களா. நீங்க அஜா சொன்னது அது அகம் பிரம்மாஸ்மின்றது கடைசியில் என்ன கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? அகம் பிரம்மாஸ்மி அந்த அஜா சொன்னாலே அது ஃபைனல் இல்லை அப்படின்னு. அது என்ன புரியல? ரெண்டு சப்தம் பிரயோகம் பண்ற வரைக்கும் அப்படிதான் அகம்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் ரெண்டாம் சப்தம் வரக்கூடாது. அந்த கண்டிஷன் தான் கடைசியில் ஆத்மாவுடைய நிலை நின்று போறது. பிரம்மான்னு சொல்லியாச்சுன்னா அது அதனுடைய விகாச அவஸ்தை தானே. அது மூலத்தில் போகணும். முதல்ல ஆத்மா, அப்புறம் அசத்து, அப்புறம் சத்து, அப்புறம் பிரம்மா, அப்புறம் புருஷாக கூட. அப்புறம் இப்போ நம்ம ஆரம்பித்த முதல் பிராமணத்தில் ஆரம்பத்தில் அதான் ஆத்ம வேதமக்கள் ஆசி புருஷ விதாக அப்படின்ட்டு. அந்த ஆத்மா தான் இத்தனை ஆகுதுன்ற நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது. ஏன்னா அத்வைதிகள சித்தாந்தத்தில் ஆத்மாவா வேறே, அது நிர்குணம், அது நிர்குணம் நிராகாரம், சகுணமே வேறே, இதுக்கு அதுக்கு சம்மந்தமேன்ற மாதிரி சொல்லிவிடுறாங்க சப்தங்களே. ரொம்ப அபாயமான விஷயம் இதெல்லாம் தான். இப்போ ஆத்மா தான் அசத்தாயி, அசத்து சத்தாயி, சத்துன்றது தான் பிரம்மமாயி, அதுக்கப்புறம் தான் புருஷனும் ஆகி போகணும். புருஷன் ஆன போது தான் சிருஷ்டி ஆகணும். கேட்டால் சிருஷ்டின்ற சப்தத்துக்கே விஷயம் இல்லாது போகணும். அதனால் இது இத்தனையும் சேர்ந்து அதுக்கு தான் சவிசேஷம் பிரம்மவாதம். பிரம்ம சவிசேஷம் சொன்னால் தான் இத்தனையும் வரும். இல்லாத போனா ஆத்மாவுக்கும் இந்த ஜெகத்துக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாதுன்னு தான் சொல்ற அவாளும். அப்படியே தான் பிராந்தி கீர்த்தி இதெல்லாம் சொல்லிட்டே வந்திருக்கா. நமக்கும் பிராந்தி உண்டு. என்னன்னு சொல்ல வரல. ஏன்னா இந்த லோகத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கல. நம்மளும் நாம நம்மளுடைய சுக சாதனமாகவும் நமக்கு நமக்காக சிருஷ்டியான மாதிரி தான் இன்னைக்கு வந்தோம். அதனால எல்லார் மதத்திலும் பிரம்மம் உண்டு. பிரம்மத்தில் கூட சயின்டிபிக்கான பிரம்மம் உண்டு. சயின்டிபிக் இல்லாத கல்பனாத்துக்கான பிரம்மமானா அது இன்னும் மோசமாகி போகுது. அதை தான் கவனிக்க வேண்டிய விஷயம். மொத்தம் பெருமா சார் நிந்திச்சு நமக்கு கண்டதுனாலும் உபயோகம் இல்லைதான். ஆனால் அப்படி சொல்லிட்டா என்ன ஆகுதுன்னா பிரம்ம நிர்விசேஷம் ஆகி போகுது. பிரம்மத்துக்கும் இந்த ஜகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அதில் ஒன்றுமே கிடையாதுன்றாப்போ. எப்படின்னா அது அது ஆரம்பத்து வரியை பற்றி வந்துச்சே சொன்னேன். சாந்தோக்கு உபநிஷத்துல இருக்கணும். அந்த வரிக்குள்ளே என்ன கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான்.
ஐயோ ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அந்த ஒண்ணு விழா அந்த வரியிலேருந்து இவ்வளவு பெரிய மகான் ஜங்கரோதா கதம் வந்தது வெளி எப்படி வந்து சொல்லு. அதனால எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோதுல. அதே மாதிரிதான் சாந்தோக்கியத்துல அந்த நகர வித்தியில எச்சேஹாஸ்தி எச்ச நாஸ்தி சர்வம் தத்திர சமாஹிதம். நீ என்னால பார்த்து நஸ்தின்னு சொல்லிக்கிறியோ, நீ நாஸ்தின்னு சொல்லிட்டாலும், ஏன்னா ஒன்னு நாஸ்தின்னு சொன்னா ரூபாந்தரத்தில் இருக்கும்னு அர்த்தம். அது ஒரு வஸ்துக்கு நாஸ்தின்னு சொல்லணுமானா கூட அது வேற ரூபத்தில் இருக்குன்னு தான் அர்த்தமா தவிர, சர்வத்தா ஒன்றும் இல்லாதத அஸ்தின்னு சொல்ல முடியாது, நாஸ்தின்னு சொல்ல முடியாதவன். அதனால நாஸ்தின்னு சொன்னாலும் கூட அஸ்தியிலேயே முடியுது. இதுதான் முக்கியமானது. சயின்ஸ்ல சயின்ஸ்ல ஒருத்தர் தான் கேட்டிருந்தார், எந்த வஸ்துவும் கூட அதுக்கே நிரன்வய விநாசன் பேருது, அப்புறம் வஸ்துவே நிக்கிறது இல்லையன்றால அது ஒரு கண்டிஷன். அது அந்த மாதிரி இல்ல. கடைசியில் ஆத்மாவில் போய் தான் நிற்கும், எல்லாம் நிவர்த்தியாய் நிவர்த்தியாய் கடைசியில் ஆத்மீய வேதமங்கிற ஆசி புருஷ விதா தான் போய் நிற்கும். அது இது சாந்தோக்கியத்திலும் கூட எச்சிய ஆஸ்தி எச்ச நாஸ்தி சர்வம் தத்திர சமாஹிதம். அதாவது ஆத்மான்ற அம்சத்துல போய் அங்க நின்றாதான் பூர்ணமாகிறது, பிரம்மான்னு சொல்லக்கூடிய அம்சத்துல நின்றாக்கே அது பூர்ணமாகிறது இல்லைன்றதுதான் அச்சா சொன்ன விஷயம். எனக்கு சம்சயம் இருந்தது, அகம் பிரம்மாஸ்மின்னு எப்படி வரும் அதுன்னு. நானு பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிறவன் யாருன்னு சொல்லணுமே, அந்த மாதிரி சொல்லிக்கணும். உத்தம புருஷனாச்சு அது அப்படி சொல்லிக்கணுமானா ஒருத்தன் வரணும், அவன் அகமுடு தாத்த அந்த ஆத்மாவை சொல்லிட்டு நான் பிரம்மமா இருக்கேன், அந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய அனுபவம் அது. அதுக்கும் சின்ன போயாச்சுன்னாக்க ரெண்டு இருக்கவே இருக்காதுன்னு ஒரு கண்டிஷன் உண்டு. எப்படி நாளை வரைக்குள்ள மரம்றதுக்கு வேண்டியது ஒரு அம்சம் இல்லாத இருக்குச்சு, அங்க உள்ள என்ன இருக்குன்னு கேட்டாக்க, ஆலை மரத்து கொம்பு இருக்கா, காலை இருக்கா, பழம் இருக்கா, காய் இருக்கான்னு கேட்டாக்க ஒண்ணும் இல்ல. அது உள்ள என்ன இருக்கு பின்ன, தமிழ் சொன்னா ஆழம் இருக்குது அதுல, ஆழம் மரம் இல்ல அதுல, ஆழம் இருக்குது. ஆனா ஆம்பரம் அந்த ஆம்பரத்தும் இருக்கு அங்க, அவ்வளவுதான் இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் அடங்கும், ஆம்பரம் மரம் அடங்கும், அதனுடைய இலை, அதனுடைய பூ, காய், பழம் தக்கலும் அடங்கும் அப்போ. அதனால ஏகதேசமா சொல்லக்கூடாது. அதனால ஒட்டு சிருஷ்டினுடைய தத்துவத்தை பிரகாரம் பார்த்தா பிரம்மான்ற பதம் கூட கீழே இறங்கிறோம் தாண்டிதான் வரணும். அது இதுதான் அதுக்கு உச்சுன பீஜ சதுரிசம்னு எழுதுறா. ஏன்னா பிரம்மாண்ட பிரகத்துவ தாத்து, பிரகத்துவன்னு அர்த்தம், பெரிசாகத்துக்கு வேண்டிதான ஒரு கண்டிஷன்ல வந்து சேர்ந்தாச்சுன்னு அர்த்தம். அது வள முளைக்க வந்தாச்சுன்னா அது பெரிசா வளர போறதுன்னு அர்த்தம். அது அந்த கண்டிஷன்ல அதுக்கு உச்சுவனமான பீஜ சதுரிசாவஸ்தை பிரம்மாவஸ்தை. அதுக்கு அதுக்கு முன்ன ஏதோ சத்துன்னு சொல்லி கொடு ஸ்திதி, அதுக்கு முன்ன நாம ரொம்ப வியாக்கணம் தத்தியத்தம் தசி அவ்வியாக்கிருதம் ஆசி, அதான் அசத்து அசத்வா இதம் அக்ரஹாசீத் அப்படி தத்துவ சதஜாயதா அந்த கணக்குல அங்க அந்த அசத்துன்னு சொல்லி கொடு ஸ்திதிக்கு தான் அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சா அதுக்கு பூர்வ அவஸ்துக்கு தான் ஆத்மான்னு பேரு. ஏன்னா அசத்து சத்துன்னு சொல்லிக்கணுமான கூட ரெண்டு வந்து இருக்காங்க, அசத்து வரணுமானா அடுத்தபடி சத்து வரணும், இல்ல சத்து வந்து அசத்து வரணும், இது ரெண்டும் இல்லாதபடியான ஒரு ஸ்திதி, அதான் ஆத்மான்னு பேர். அந்த இடத்துல தான் ஆத்மான்னு பேர் தெரியல. அந்த அந்த இடத்த பத்தி நம்ம ஒன்றும் வார்த்தைகள் கிடையாது தான் அந்த கண்டிஷன்ல. ஆனா அதனுடைய விகாச ஆபத்து என்னது, வெறும் இருக்காது, வெறும் இருக்கவே இருக்காது. இப்பதான் சொல்லுது நாரமதா செய்யே காக்கி நாரமதா ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும். அது அதனுடைய பிரகிருதி சுவாம் அவஸ்தம் சம்பவாமின்னு சொன்ன மாதிரி கீதையில எனக்கு ஒரு பிரகிருதி உண்டு. அந்த பிரகிருதி என்ன, அந்த இடத்துல திரிகுணாத்மகான பிரகிருதி இல்லது, மாயா பிரகிருதி. இது எதுபி அந்த தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தையான் இருக்குது அங்க, அது குணமாயான் இருக்குது, குணமயின்னு இருக்குது, திரிகுணாத்மிகான் இருக்குது அங்க. ஆனா திரிகுணாத்மிகா மாயா வர்றதுக்கு பின்னையே வேண்டியது பரிணாமாய தான் அது சூலமான மாயேன்னு வருது. அதுக்குள்ள முதல்ல அதுக்கு சக்தின்னு பேர் வச்சிருக்கா, அதுக்கு அதுக்கப்புறம் சக்தின்றது பேர் போய் அது ஒரு வியக்தி ஆகணும், அதுக்கப்புறம் மாயை ஆகுறது, அவிதி ஆகுறது, இது மாதிரி ஏகமான சப்தங்கள்லாம் வர்றது. இந்த சப்தங்கள்லாம் ஜாஸ்தி சிக்கிறது கொஞ்சம் அந்த பாசுபத்த தந்திரத்தில் இருக்குது. அது கூடாது ராமானுஜர் பாசுபத்தம் சேர்த்து ஆத்ம பிரமாணான் ஏதான்னு சொல்லிட்டு போட்டார். அந்த அம்சத்தில் அதெல்லாம் பிரமாணம் தான் அர்த்தம். அதுக்கு மேலே தேடினாக்க லட்சுமி தந்திரத்திலும் அதில் சாயெல்லாம் இருக்குது. அது மாந்திராத்திரத்தில் லட்சுமி தந்திரத்தில் கூட இந்த சட்ரிம்சத் தத்துவாதம்லாம் இருக்கு, சட்ரிம்சத் தத்துவாதம். அதுக்கு மேலே சண்ணபதி தத்துவாதம், அது ஒரு தத்துவாதம் இருக்குது. சண்ணபதி தத்துவாதத்தை வச்சுருந்தான் பூனலுக்கு சண்ணபதியின் பேர் போட்டா, அதுக்கு சண்ணபதியின் பேர் வந்து நான் 96 தத்துவம். அது அந்த 96 தத்துவாதம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் 108 தத்துவாதம் ஒன்று உண்டு. அஷ்டோத்த சத தத்துவாதம் இதுவே கிடையாதுன்னா நமக்கு ஓணமானது சத்துவம்ச தத்துவாதம் இன்னைக்கு கிரியேஷன்ல ஆரம்பிக்கிற காலத்துல சத்ருஞ்ச தத்துவத்தில் இருக்கக்கூடியதானே ஜீவ ரச்சனையை பற்றி ஒரு சந்தேகம் வந்தால் அங்கே இருக்குது. அதுக்கு ஜீவன் நித்தியம்தான், ஆனால் அவன் சிருஷ்டிக்கு உள்படைச்ச அவனுக்கு வேண்டியது தான் கூட சேர்த்துன்னு வர்றான். ஜீவன் நித்தியமா இல்லையான்னு இவனுக்கு சந்தேகப்பட்டார். ஜீவனை பற்றி அவன் ஆத்மா நித்தியம்,
ஜீவன் என்றைக்கு ஒரே மாதிரி இருக்கவே மாட்டான். அதுக்காக அந்த சத்தியபதியான எல்லாத்தையும் வியாபத்தி சொல்லச்சே, சத்தியபதியான விகாரா சதத விகாராஸ்பதம் அச்சேதனம் தத் சமஸ்ட சேத்தனச்ச வியாவிருத்தா, அதான் ராமானுஜ வாழ்க்கை மதி. அதனால சதா பரிவர்த்தனைசீலமான அகங்கார தத்துவம் அதை வச்சுட்டு தான் இருக்கான் ஜீவன். ஆனால் இவனுக்கும் அதே சத்தத்த விகாரம் மாறிண்டே இருக்கும். எப்படி லோகத்தில் நம்மளும் பார்த்துட்டே இருக்கும், கார்த்தால் ஒரு மாதிரி, மத்தியானம் ஒரு மாதிரி, ராத்திரி ஒரு மாதிரி, எல்லாம் அறிண்டே இருக்கும், மாறிண்டே இருக்கும். இது ஒரே மாதிரி ஸ்திரமாக நிற்கணுமானா நாமளும் ஒரு ஸ்திரமான நிலையில் போய் நின்றாவிட்டு தான் வரும், அது இல்லாட்டா வரவே வராது. அதனால இதில் ஏற்றி சேர்த்து தான் மோதி யோசிக்கணுமோ தவிர எங்கேயோ ஒரு மூலையை மாத்திரம் வச்சுட்டு விட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதனால பிரகிருத்தத்தில் அதே மாதிரி பிரம்மவாயுதம் வந்து ஆசிக்கணும்னு ஆரம்பிச்சு இப்போ புரிஞ்சுனாரா முதல்ல. ஒரு நிமிஷம் ஒரே ஒரு க்வெஸ்சன். நீங்கள் இப்போ வந்து ஜீவங்கள் எல்லாம் இந்த ஆத்மாலேருந்து வந்துன்னு வச்சுக்கோங்களாம், ஜீவங்கள் எல்லாம் ஆத்மாலேருந்து வந்து சிருஷ்டிக்கு சிருஷ்டி எப்போ வெளியில் வந்துன்னு சொல்லலாம். இந்த பிரம்மத்திரத்தில் மோட்சம் அடைஞ்சவனுக்கு நச்ச புனராவர்த்தத்தே நச்ச புனராவர்த்தத்தேன்னு சொல்கிறது இல்லையா. ஆனால் யார் யாருக்கு மோட்சம் அடைஞ்சதோ அது பிரம்மத்துடைய சேர்ந்து திரும்பி அது வாபஸ் வரதில்லை. அதான் சரிண்ணா, இது மோட்ச பத்திரத்துடைய அர்த்தத்தை இன்னும் எவ்வளோ தூரம் யோசிக்கணும் நான் சொல்லிட்டு இருக்கேன். மருந்தத்தேர எதுலேருந்து மோட்சம், எத்தனை பிரமாணத்துவ மோட்சம், எத்தனை பர்சன்ட் மோட்சம், எப்போ ஏற்பட்ட மோட்சம், என்ன விளையாட்டவனா இருக்கட்டும். ஆனா கூட நச்சபுனராவர்த்தத்தைனா என்ன அர்த்தம்? அவன் மறுபடியும் இந்த சம்சாரம் சம்சாரியா வருதுலன்னு அர்த்தம். பரமாத்மா பகவான் இறங்கி வருதுல, அவதாரம் ஒத்துக்கிறவங்களா இல்லையா? ஆமா, அதே மாதிரி அவனும் வரல. அது வரலாம். ஓகே ஓகே, அவ்வளவுதான். நித்திய சூரியானவர் நம்மாழ்வார் பத்தி சொல்லலையா? நம்மாழ்வார் நித்திய சூரியானவர் விஸ்வச்சந்திர அம்சம் சொல்லலையானா? சரி சரி சரி, கர்மத்தாலே அது வரல. அவ்வளவுதான், கர்மத்தால வருதுல்லவா? ஆனா அவளுக்கு கர்த்தவியம் உண்டு, பிரம்மத்துக்கே கர்த்தவியம் உண்டு, வருது மறு திரும்பி வரதான். அப்படி இவாளுக்கு என்ன வந்தது பிரமாதம், எல்லாருக்கும் உண்டு. அதை பத்தி யோசிக்கவே வந்தான். அந்த சாலோக்கியா சாமியத்தியா சாரூப்பியா சாயுஜியா, அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்குது பத்தி சர்ச்சை பண்ண முடியாதுக்கா விட்டுட்டு காத்த. அத்த அனந்தர காலத்தை அதை சொல்ல முடியாது போச்சு. பாகவதத்துல மாசம் ஐக்கியம் அப்படின்னு எடுக்கிறாவா. சாயுஜியத்திலே ஐக்கியம் மாறுதில்லை, சாயுஜியங்கிறது ஐக்கியம் மாறி இல்லை. அந்த பகவானுடைய அடங்கியிருக்கும் உள்ளுக்குள்ள. இதுக்கு எல்லாத்துக்கும் திருஷ்டாந்தம் சொல்லணுமானா? ஓகே, ஒரு திருஷ்டாந்தம். ஐஞ்சல் மரம் கேட்டிருக்கா? அங்கோலம் பேரு சமஸ்கிருதத்துல. அங்கோலம் பேரு அதுக்கு, ஐஞ்சல் மரம் தமிழ்ல பேரு உண்டு. அங்கோல விருட்சம் சமஸ்கிருத பேரு. அந்த அங்கோல விருட்சம் என்ன ஆகும் தெரியுமா? பழுக்கம் பழுத்தாச்சுன்னா அது உள்ளுக்குள்ள இந்த இந்த இதனுடைய திக்கு இருக்கு பாரு, ஆனா குறி குறி திக்க மாதிரி வேற. அந்த மரம் மரம் இவ்வளோ அகலம் இருக்கும் வச்சுக்கோ, ஒரு 40 அடி 50 அடி அகலம் இருக்கும் அந்த மரம் நிழல். அது அந்த பழத்தை மிருகங்கள்லாம் சாப்பிடும். மிருகங்கள்லாம் சாப்பிட்டு எங்கெங்கயோ கொண்டு போடும். எங்கெங்கயோ போட்டால் கூட அங்கங்கேயே அது முளைக்க விடும். சிலது சிலது விடும், சிலது விடாது. ஆனால் மரத்து நிழலுக்குள்ளேயே விழுந்து பாரும். அந்த விழுக்கிற அந்த அந்த பிக்கையெல்லாம் பிக்க மாதிரி இருக்கும் பார்க்குறது நீள நீளமாக. அதெல்லாம் ராத்திரி நடக்கும். நடந்து நடந்து நித்தியப்படி ராத்திரி வெள்ளம் மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகி கடைசியில் மரத்தில் ஏறும். அது மரத்தில் ஏறிச்சேன்னா ஒரு ரவுண்டில் மரம் ஏறிச்சேன்னா அடுத்த வரக்கூடிய லைனில் வருது செகண்டு இத்த மேலே தூக்கும். இதே மாதிரி ஒன்று கொண்டு மேலே ஏறிட்டுருக்கும், பின்னால் ஒன்று வந்துட்டே இருக்கும். அது மரத்துக்கு மேலே ஒரு 3 அடி 4 அடி இருக்குது ஏறிட்டுருக்கேன் எல்லாம். அது மேலே ஏறுறதுக்குள்ள அந்த பீஜம் உள்ள கீழ்னா இருந்ததோ அது அத்தனைத்து அந்த மரம் இது பண்ணிக்கும், ஈரிடும் தெரியுமா? ஈரிட்டோம் கடைசியில் தொட்டு நிற்கும், அந்த தொட்டு கடைசியில் ஒழுங்கும். இப்படி ஒரு மரம் இருக்கு கேட்டிருக்கா? தெரியாது. வந்து மைசூருக்கு வந்தேன்னா வாரம் எங்கள் ஊருக்கு அழிச்சு பாருங்க, எங்கள் ஊர்ல இருக்குது கொத்து மரத்தில் நேராக பார்த்துருக்கேன். ஏறு அழிஞ்சல் பேர், அழிஞ்சல்லையும் கூட ஏறு அழிஞ்சல் பேர் மேலே ஏறும். அது எப்படி ஏறுறது என்னெல்லாம் வேண்டியது இருக்குது விஷயங்கள் எல்லாம் அதில். அந்த மாதிரி தான் என்னத்துக்கு சொன்னேன், எங்கேருந்து வந்தது அந்த பீஜங்களெல்லாம் அங்கேயே போய் சேர்ந்துக்கிட்டு பாருங்க, தனக்கு தானாக போய் சேர்ந்துக்கணும் மரத்துக்குள்ள. இதுதான் சிருஷ்டி சக்கரம். மரத்தோடு சேர்ந்துக்கிச்சே எப்படி சேர்ந்துக்கிறதுன்னா அந்த மரமாகவே ஆகி போடுது. மரத்துடைய எசன்ஸ் என்ன இருக்கோ அது பீஜத்துள்ள இருக்குது. அந்த பீஜத்துக்குள்ள எசன்ஸே மறுபடியும் என் மரத்தோடய சேர்ந்துக்கு, மறுபடியும் வேற வேறையாக வருது. எப்படி அதனுடைய அந்த இடத்துல எப்படி வருதோ, எப்படி ஐக்கியம் அடைகிறது என்னன்றதுலாம் நேராக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அந்த சீசனில் போகும். அதுக்கு போனாக நிறையா நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் அங்கேயே இருந்தவனா நான் கவனிச்சிருக்கேன். வேடிக்கை பார்த்துருவேன் நாங்கள்லாம். அது எப்படி ராத்திரில மூவ் ஆகுதுன்றதுலாம் கவனிச்சிருக்கேன் நான், தெரியுமா? அவ்வளோ தூரத்துக்கு அதெல்லாம் அந்த குத்துகோலம் பசங்களாக இருக்கச்சே இருக்கு. என்னத்துக்காக பண்ணேன் அப்படின்னா, இப்போ வேதாந்தத்துக்காக இல்லை, சின்ன வயசுலேயே நான் அனுபவம்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்போ. ஆ,
அந்த மாதிரி இருக்குது விஷயங்கள், சிருஷ்டினுடைய விஷயங்கள் எல்லாம் அது. அதனால நிர்விசேஷம் வஸ்து சாத்தியமில்லைன்னு நம்ம ராமானுஜரும் மத்தம் அவ்வளவுதான். சவிசேஷம் வஸ்துன்னு வைக்கணும், அதே பிரகார சுவாமி எழுதியிருக்காரு கூடாசனத்துல பீட்டியில் அதே தான் எழுதுறாரு. சவிசேஷம் வஸ்து, அந்த சவிசேஷமான வஸ்துவில் விசேஷங்கள்னா என்னன்னு கேட்டா குண விக்கிரக விபூதயா. குணங்கள் வந்ததுனால சகுணத்துவம் வந்துருது, விக்கிரகம் வந்ததுனால அது பகவான் சாக்காரமாகான். விபூதி உண்டாச்சுன்னா நித்திய விபூதி லீலாபூதி ரெண்டு விபூதி வந்தது, ஜீவேஸ்வரங்களும் வந்துடுது கூட அச்சேதன தத்துவம். ஏன்னா லீலாபூதத்தில் அச்சேதம் வந்தாலும் நித்திய விபூதத்தில் அதெல்லாம் எதுன்னு கேட்டாக்க நித்திய விபூதத்தில் அதெல்லாம் மொத்தம் நித்திய விபூதத்தில் சத்துமயம்னு வச்சிருக்கா, அங்கே தான் தகராறுலாம் இருக்குது. ஆட்டம் இப்போ வேணாம், இன்னும் போக போக தான் அதெல்லாம் வரும். ஐயோ, நித்திய விபூதத்தில் சத்தம் தானே இருக்கு, சுத்த சத்தம் தானே. சுத்த சத்தம்னா என்ன, சப்தங்களை சொல்லலையா உபயோகம் இல்லையா, என்ன சுத்த சத்தம்னா? ஒரு விதமான ரஜபராக்கே தமசபராக்கேன்றதானே. அதெல்லாம் சரி, இந்த சத்துவத்துக்கு ரஜ தமச போனா இதுவே அந்த மாதிரி அதுவும் அர்த்தமா? இல்ல இல்ல இல்ல, அது புதுசு, அது வேறையான வேறையான நித்து சத்துவகுணி. சத்துவகுணத்துக்கு மறையே வராதுன்னாக்க அதான் ஞானத்துடைய லட்சணம் தெரியுமா? மறவு இல்லாததானே ஞானம். ஆமா, அதுக்கு மறவே கிடையாது, மறையே கிடையாது. அது என்னது சுத்த ஞானமயம்னா என்னது? தர்மபூத ஞானமா தர்மபூத ஞானமா சர்ச்சை பண்றதுலாம் அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு நான் வரது சொல்றது இப்போ கண்ணை மூடி நோக்காண்டா நம்ம உடம்பு எப்படி தெரியுதுன்னு புரிஞ்சுன்னா அது புரிஞ்சுட்டாவட்டுதான் வேதாந்தம், இல்லாட்டா வேதாந்தமே இல்லை. அவ்வளவுதான் சாராம், அதை புரிஞ்சுக்கணும். சவாயேச புருஷோ அன்னரசமயா, இந்த அன்னரசம் சரீர ரூபமான பரிணாமத்தை அடைஞ்சு நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் கூட இருட்டில் உட்கார்ந்தாலும் கூட இங்க நான் உட்கார்ந்துருக்கேன், கை இப்படி வச்சுருக்கேன், காலை இப்படி வச்சுருக்கேன், நம்ம சரீரம் பூர்த்தி நமக்கு அனுபவத்துக்கு வந்துட்டே இருக்கும் இருட்டையும் கூட. ஒரு நிமிஷம், இங்க மனசுல ஏதோ ஒரு போட்டுட்டுங்க நீங்க, இந்த நித்திய விபூதின்றது ஆத்மாவே என்றீங்களா நீங்க? நித்திய விபூதின்றது ஆத்மாவே என்றதுதான் நீங்க சொல்றீங்களா? அது ஜடம் வருவாங்க, கஷ்டமா இருக்கு இது, ரொம்ப கஷ்டம். என்ன புதுசா கேட்டா பிரச்சனை மாறுது, நம்ம இத்தனால கேட்டதுக்கு வித்தியாசமா இருந்தா உடனே கஷ்டமா இருக்கு. நான் சந்தோஷமா வைகுண்டத்துல இருக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொடுத்துட்டீங்களே. என்ன வைகுண்டத்தை பத்தி பின்னா? ஏன்னா வைகுண்டத்துக்கு பக்கத்துடைய அர்த்தத்தை நான் சொல்றேன் இல்ல, மறந்துட்டோம்ல நீங்க. இல்ல, லிமிட்லெஸ் தான், இன்ஃபினிட்டி சொல்லுங்க. இன்ஃபினிட்டி லிமிட்லெஸ் சொல்லுங்க. பின்ன அதை கொண்டு போய் ஒரு லிமிட் ஆகிட்டு உட்கார்ந்தவங்களா எப்படி முடியும் உங்களுக்கு? மறுபடியும் வர வேண்டி வரும், அப்படி கன்வே தான் மறுபடியும் வருது. ஜீவன்கள் எல்லாம் இன்ஃபினைட் ஆகணுமானாக்க மறுபடியும் இப்படி வந்துட்டே இருக்கணும், அப்புறம் தான் இன்ஃபினைட் விஷயம் தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் கொஸ்டின் இல்லை ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னது வேணாம், அவ்வளோ தூரம் வேணா இருப்போம் நிறுத்திடுங்க. இப்போ அப்படி ஒருத்தன் எவனோ பயிற்சிக்காரன் சொன்னான்னு வச்சிருக்கோம், வேற ஒன்றும் பண்ணுவானா? இப்போ முன்ன போகலாம், முன்னே போகலாமா? தேவானாம் பிரத்யபுத்தியதா, அது தேவதெல்லாம் கூட அப்படியே அதெல்லாம் புரிஞ்சுட்டாலாம், எவ்வளோ எந்த தேவன் புரிஞ்சினாலும் அவனெல்லாம் கூட அவன் அவனே ஆனா, அதை வச்சுருந்தான் இந்திரன் சொல்லிட்டான் தண்ணியை என்னையே உபாசனம் பண்ணுன்னு சொன்னான்ட்டு வருது அந்த இடத்துல. அந்த இந்திர பிராணாதிகரணத்தில் வரக்கூடிய இது விஷயம் வரம் வரம் கேடு. அந்த பிரதத்தனோட தெய்வ கௌசிக்கு முன்னிடத்துல பிரதத்தனன்றவன் தேவலோகத்தில் தாசியாக இருந்தவன் அவனுக்கு இந்திரனுக்கு, அவன் ரொம்ப சகாயம் பண்ணானா, கடைசியில் அவனுக்கு என்ன வரும் கேடு அப்படின்னு கேட்டதுக்கு எந்தும் மனுஷியாய ஹிதத்தம் வந்துட்டு தமிழ் மே புருகின்னு சொன்னானா. மனுஷாளுக்கு என்ன பேர் பெற்றாலும் தாசாளுக்கெல்லாம் எது நல்லதுன்னு சொல்றதோ அதை குழு நானா, அப்படியானா என்னைய நீ உபாசனம் பண்ணி போகணும் உனக்கு நானா, இப்படி சொல்லலாமா இந்திரன் கேட்டுன்ட்டு. அப்புறம் இந்திரன் ஒன்று அந்த பிரம்மபாவத்தில் சொன்ன வார்த்தை அது இன்னும் தீர்மானம் பண்ணிருக்கா, அதுக்காக ஒரு அதிகாரமே இருக்கு, விசாரம் இருக்கு, அதை விசாரத்தை அப்புறம் அப்புறம் யோசிக்கலாம். அந்த தேவதாள விசாரம் சையேவ ததபவத்து, அவனும் அதே மாதிரி ஆகிப்படுவான். இதே மாதிரியே ததரிஷினாம், அதே மாதிரி ரிஷிகளுக்கு கூட அதே மாதிரி தான் ஆனா வாழலாம். ததா மனுஷானா, மனுஷர் கூட அப்படி யாராவது ஆனா வாழும், அப்படியே ஆகிப்படுவா. இதுக்கு எங்கே திருஷ்டாந்தம் உண்டான்னு கேட்டால்
தத்தை தத் பசியன் ரிஷிர் வாமதேவா பிரதிபேதே. இதுதான் வாமதேவர் தான் திருஷ்டாந்தம். அகம் மனுர்வகம் சூரியச்சேதி. இது அகம் மனுர்வகம் சூரியச்சா கட்சிவான் ரிஷி லட்சுமி வித்ரா இதெல்லாம் எடுத்துன்னு வரார். இதுல அவ்வளவுதான் இருக்குங்க. சூரியச்சேதி பாஷ்யத்துல கட்சி வாழ் ரிஷி லட்சுமி வித்ரா வருது. அது ஒருவேளை பாட்டாந்திரமும் எண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் தான் புரிஞ்சது. ரிக்வேதத்துல வருது வாமதேவ சூக்தம் ஒரிஜினல் ரிக்வேதம், அதனுடைய அனுவாதம் தான் இதுங்க. இது இதே முதல் இல்லத்துக்கு. ஆனால் ரிக்வேதத்துல வந்திருக்கக்கூடிய வாமதேவர் சூக்தத்துல இருக்கக்கூடிய விஷயம் இது. அகம் மனுபவம், நான் தான் எல்லா மனுவா இருந்தேன், சூரியனா இருந்தேன், சந்திரனா இருந்தேன், எல்லாம் நானே இருந்தேன். கட்சி வாழ் ரிஷி ஒருத்தனா இருந்தானா அவனும் நான் தான் இருக்கு. அதனால ஜகத்துல எல்லாம் நானே இருக்கும். இந்த பூமி வித்தியில சொல்றதுன்னு சொன்னேன், அகமே வேதம் சர்வம் கடைசியில் முடிவு அதுதான். அது சூரிய சேதி ததிதமும் தேதரிஹி ஏவம் வேதா. அதனால இதனால்தான் இந்த விஷயத்தை எவன் இந்த மாதிரி புரிஞ்சுட்டானோ ஏவம் வேதா அவனும் கூட அகம் பிரம்மாஸ்மி இது அந்த மாதிரி கண்டிஷன் அவனுக்கு அனுபவம் வந்ததுன்னா சைதம் சர்வம் அவனு இந்த பிரம்மமே லோகமெல்லாம் சர்வங்கள் விதம் பிரம்மா அந்த மாதிரி அவனும் இந்த லோகமெல்லாம் அவனே ஆறான். சைதம் சர்வம் பவதி தசேகவா ந தேவாச்சா நா பூத்தியா ஈசதே. அவனுக்கு யாரும் தேவதைகளாகட்டும் வேற யாரும் கூடியோ அவளுக்கு தனியா ஐஸ்வர்யம் ஈஸ்வர்யம்னா அபூத்தியா பூத்தினா ஐஸ்வர்யம் இல்லாத ரீதியில யாரும் இவன்கிட்ட வரத்துக்கே முடியாத வாழலாம். ஆத்மா கேஷாம், ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து அவனே ஆத்மாயா போறான. அந்த அந்தரியாமையான ஆத்மாவோட கூட இவனும் சேர்ந்துடுறான் அவன். ஆத்மா கேஷாம் சபவதி, எல்லோருக்கும் அவன் ஆத்மாவே ஆகிறான் கடைசியில. அத யோ அந்யாம் தேவதாம், அவன் இங்கதான் வந்துருக்கு பாரு, அத யோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யோ சாவன்யோகமஸ்மி சவேதா. தன் உபாசியமான தேவதையே நான் வேறே அது வேறேன்றதாக ஒருத்தன் பாவிச்சு எது வரைக்கும் உபாசனம் பண்றானோ அவன் சம்பூர்ணமா அறிஞ்சி அறியறது விஷயத்து தெரியறதில்லை அவனுக்கு. அது அது யோ அந்யாம் அந்யாம் தன்னை காரணம் வேறான. இந்த அந்நிய பதத்தினுடைய வியாப்தியை பார்த்துக்கோ. அதெல்லாம் தான் எத்தியோ வாச்சா எத்தியோ உபாசனம்னா எல்லாம் நாம் ஆக முடியாது. நமக்கு சம்பந்தப்பட்டது உபாசனம்னா நமக்கு அதில் அபேதம் வரும். அது யோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யோ சாவன்யோ ஹமஸ்மி இது நசவேதா. பின் எப்படி உபாசனம் பண்ணணும்? அது மாத்திரம் யதா பசு ஏவும் சதேவானாம். அவன் என்ன ஆவான்னு கேட்டாக்க தேவானாம் பசு தேவதைகளுக்கெல்லாம் போக்கியமாகறான் அவன்ட்டு அவனும் இவனும் தேவதைகளுக்கெல்லாம் போக்கியமாகறான் இவன். யதா ஹவை பகவ எப்படின்னு கேட்டா லோகத்துல யதா ஹவை பகவ பசவா மனுஷ்யம் புஞ்சு. எத்தனையோ பிராணி எல்லாம் சேர்ந்து மனுஷனே எப்படி ஆசிரியச்சு படிக்கிறதுகளோ அதே மாதிரின்னு அர்த்தம். யதா வை பகவா பசவா மனுஷ்யம் புஞ்சு ஏவமேவா ஏகைக புருஷா ஏவான்னு புனக்கி. ஒவ்வொரு புருஷனும் பத்தாறு பேர் சேர்ந்து ஒரு ஆத்மாவை வச்சுட்டு அவன் அனு தேவதைகளை வச்சுட்டு ஒருத்தன் சுகமா இருக்கலாம், அவன் சுவாமி அவன் குடும்பத்தை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம், அவனும் இவாழ்னாலும் சுகம் அடைகிறான். ஏன்னா ராஜாவுக்கு பரிவாரத்தினாலும் சந்தோஷம், பரிவாரங்களுக்கும் ராஜாவினாலும் சந்தோஷம். இந்த மாதிரி தான் ஆகிறது அதெல்லாம். அது தேவா அன்புனக்தி ஏக ஏகஸ்மின்னேவா ஏகஸ்மின்னே பசு ஆதி யமானே அப்பிரியம் பவதி. ஒரே ஒரு பசு இருந்தாங்க போறாதான். அதுக்காக தேவதைகள் நிறைய பசுகளை சம்பாதிக்கணுன்றதுக்காகவே அது மாதிரி நிறைய ஞானத்தை கெடுத்து தன் பரிவாரத்தில் சேர்த்துக்கிறாவா அப்படின்னுட்டு ஒரு விதமான அப்பிரியம் பவதி கிமு பகுஷு. அநேக பசுகள் இருந்தாக்க கேட்கணுமா? தஸ்மா தேஷாம் தன் அப்பிரியம் எதே தன் மனுஷா வித்யு. யார் இதெல்லாம் மனுஷா புரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு அந்த மாதிரியானது விஷயம் பிரியமாகறதில்ல. இவாளுக்கு எப்படி ஆகணும்னு கேட்டா தேவதையும் தானும் ஒன்னா ஆகணும் கடைசியில, அவனும் அதே மாதிரி ஆகணும்னு அவன் அப்படின்றது தான் கடைசியில் மனுஷன் விவேக்கியானவன் அதை தான் அபேட்சிக்கணும். இல்லாட்டா இவன் அவளுக்கு பசுவா அவளுக்கு போக சாதனமாக இருந்துட்டு இருப்பான் அவன். ஒரு கட்டம் முடிஞ்சது.